गजाननम भूतकनाधिशेवितम कपित्तजं भूतपरक्षारपक्षितम उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पादपंकजं मूषिकवाहनमोदहस्तश्यामलकर्ण विलंबिरशूद्र वामन रूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு தினமும் நம்ம வாழ்க்கையில் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நல்லது செஞ்சோம்னா நல்லதும், எதிர்மறையான காரியங்கள் நம்ம ஈடுபடும் போது எதிர்மறையான பலன்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நாம கேட்ட கேள்வி, கிருத்திகை நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யாரு அப்படின்னு சொல்லுவ, நட்சத்திராதிபதின்னு பேர். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி பார்த்துட்டோம்னா சூரிய பகவான். கிருத்திகை நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி சூரிய பகவான். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, அதாவது நீங்கள் அந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, அஞ்சு எண்ணெய்கள், இந்த எண்ணெயை போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். போடலாமா போடக்கூடாதா? எஸ் நோ, சரி இல்லை, இதை போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாணவர், இந்த மாணவர் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குவார். அவர் கடைசி பெஞ்சில் போட்டு உட்கார வச்சு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இல்லைனா, பார்த்தியா நீ மார்க் கம்மியாக வாங்குற மார்க் கம்மியாக வாங்குறேன்னு எல்லாத்து முன்னாடியும் சொல்கிறார். திருப்பியும் பார்த்துட்டு இல்லைனா, அதில் ஒரு டீச்சர் மட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பையனை நான் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி வைக்கிறான். அப்போவும் அவன் வந்து அந்த மார்க்கில் ஃபெயில் மார்க் வாங்குறான். என்ன தான் டீச்சர் சொன்னாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் கூப்பிட்றான், அவங்க ஸ்கூலில் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எதுவுமே படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியலை, இவரை வந்து பேசாமல் நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா எல்லா மார்க்கும் இவனால் சரியாக வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு டீச்சர் மட்டும் இவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக ஃபுட்பால் மேட்ச் இருந்தால் பிடி பீரியடுன்னு சொல்லுவாங்க, அந்த பிடி பீரியடில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இவனை ஜெயிக்கிறதுக்கே முடியாது, அதாவது எல்லா விளையாட்டுகள்லையும் இவனை ஜெயிக்கவே முடியாது. அப்போது இதெல்லாம் கவனிச்சுட்டு என்ன பண்ணுவான் அந்த டீச்சர் வந்து இவனை எக்ஸ்ட்ரா, அதாவது எந்தெந்த கிளாஸ் பிடி கிளாஸ் இருக்கோ அந்தந்த கிளாஸில் இவனை அமுச்சுட்டே இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுகளில் வந்து இவனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்கள் பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, இவன் வந்து நல்லா விளையாடுவானாட்டிருக்கு, இவனுக்குள்ள அந்த திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஏங்க படிப்பு முக்கியமாக விளையாட்டு முக்கியமாக, அவன் வாழ்க்கையே விளையாடிட மாட்டிருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவன் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையில் விளையாட்டு தான் பிரதானமாக இருந்திருக்கு. அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் ஆகியிருக்கான். அந்த சாம்பியன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் தெரிஞ்சிருக்கு, ஆஹா இந்த பையன் பெரிய அளவுக்கு விளையாண்டுருக்கான், அவன் ஸ்டேட்டுக்காக விளையாண்டான், அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளேயர் ஆனான். அப்படி பிளேயர் ஆகும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது விளையாட்டு விளையாட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்கள், அதை விளையாடாமல் அவர் விளையாடியிருக்காரு, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பேரும் ஆளுமையும் பெற்றிருக்காரு. அப்போ அந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அவன் படிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு ஆஃபீஸில் வந்து பியூனாவோ அல்லது அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு சாதாரண நிலையிலையோ இருந்திருப்பார், ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கமே பாராட்டக்கூடிய அளவுக்கு, இத்தனை மக்கள் அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. ஆக ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்கன்னா அவன் ஒன்று செய்யலை ஒன்று பண்ணலை அதில் குறை கண்டுபிடிக்கிறத விட அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே வெற்றி இருக்கும். அதே மாதிரி தான் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மகத்துவம் பெற்றதாக இருந்துருக்கு. நமக்கு தெரியாது அவர் எதற்காக படைத்தார் என்பது, அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்கிற அற்புதமான இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 4:58 வரை பின்பு பரணி. இன்றைய திதி அஷ்டமி. மாலை 5:03 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லுவாள்.
இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மருத்துவ விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். உடல் ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக தகவலில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் இந்த நட்சத்திரம் 12 ராசி இன்றைய கிழமை இதை மூணையும் சேர்த்து இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, மேன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். சில விதமான பேச்சுக்கள், சில விதமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறது தப்பு கிடையாது. அந்த யதார்த்தமான வார்த்தையை அழுத்தம் கொடுத்து பேசுகிறது தான் ரொம்ப தப்பு. ஸோ நம்மெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணுங்கிறது மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இவா வேண்டாம், இவா வேணும், இவா சரியில்லை, இப்படி பிரித்து பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டுருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு மைனஸும் இருந்துகிட்டுருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் ஆரம்பித்தோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பிரயாணத்தை அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவா தவிர்த்துக்கிறது நல்லது. பரண நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யமும் கிருத்தி நட்சத்திரத்திற்காரருக்கு முதன்மையான ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்திங்கன்னா லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம்னு ரெண்டு வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறதுண்டு. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, சரிசமமாக ரொம்ப நியூட்ரலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி வெற்றி தொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்கும்போது நிச்சயமாக கச்சிதமாக அந்த காரியத்துக்கு ஒரு பலன், 1% உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி திருமண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கொடுக்கும். கூட்டு தொழிலை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறது, இந்த மாதிரி முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு. எடுத்த முடிவை மாற்றாமல் விடாப்படியாக இதுதான் சரி அப்படின்னு எடுத்து நிற்கிறக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தில் ரொம்ப ரசனையோடு ஒரு விஷயத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்களும் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. நிறைய விஷயங்களில் நாலேஜபிளாக இருக்கணும், லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், உடம்பு வந்து இழைக்கணும், அல்லது உடம்பை வந்து ஜாஸ்தியாகணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய முயற்சியை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு கலை, அதாவது ஆர்ட்டு சம்மந்தமாக வரையிறது, டான்ஸு சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமான விஷயங்கள் கற்றுன்னு இருக்கிறவா, இல்லை அதில் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அனுகூல்யம் தரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, தனம் உண்டு. இன்றைய தினத்தில் பணவரவுகள் ஏற்படும். இந்த பணவரவுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு அப்படியே உற்றுறாதீங்க. அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற உண்டான மனநிலை, இன்றைக்கி இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும்னு நினச்சோம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கிறது தான், அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்போ தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு என்ன, ஆன்மீக உலகம் என்ன, நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க, இதில் என்ன பலன் என்னங்கிற விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, சாந்தமாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமானது. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய குறிக்கோள் வச்சுட்டிங்கன்னா அது ஜெயித்த ஆகணுங்கிறது, நம்ம எதுக்கு வாழ்கிறோம், சரி ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளில் மனசில் கொண்டு வருது. பண வரவுகள் வரும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும், ஒரு பக்கம் வரவுகள் வரும். நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுங்கள், 4 பேருக்கு உதவிகள் எடுத்து பண்ணுங்கள், பணத்தை தவிர நீத்தி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான புது விஷயங்களை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரிரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் ஏற்படுறது நல்லதுக்கு தான். ஏன்னா அந்த காரியத்தை இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இயற்கை நீதி.
அதையும் தாண்டி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உத்தரம் அஸ்தம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிற பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சித்திர நட்சத்திரத்துக்கு வரைக்கும் காரியங்கள் வெற்றியாகும், அனுகூல்யமாகும். மனசில் தெல்ல தெளிவாக ஒரு விஷயங்கள் இருக்குது, தாராளமாக செய்யலாம். மனசில் தெல்ல தெளிவாக இல்லை, அது செய்யாதீங்க. அதே சமயத்தில் முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஓரிரு நாள் கழிச்சு எடுத்து பாருங்கள், ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லுங்கள், நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வைராக்கியமாக எடுத்துட்டோம்னா அதில் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும், யாருக்கும் பாதிக்காத அளவுக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தலா, அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வழியே கொடுக்காதீங்க. இப்போ ஜெயிக்காமல் எப்போ ஜெயிக்கிறதுங்கிற ஒரு மாதிரி யோசிங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். நேராக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களுக்கு உரிய நாள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக பேசுறது, திருமணத்துக்காக சில பொருட்கள் வாங்கி வைக்கிறது, அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறது, பண விஷயத்தில் பங்கீடு பண்ணுறது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பேங்க் சம்பந்தமான சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுவீங்க. ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு 1000 தடைகள் இருக்குமோ அந்த தடையை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும், அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ரொம்ப பிடித்தவா ஏதாவது பேசிட்டா அவன்னு ரொம்ப வருத்தப்படுது. குழந்தை தான் பேசுறது, ஆனாலும் மனசில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணுவேன், ஜெயிக்குமா ஜெயிக்க அதெல்லாம் அப்போ நான் ஜெயித்தாகணும் அப்படிங்கிற சில பேர் பார்த்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்வான், அதிர்ஷ்டத்தை நம்பி போவாங்க. நிச்சயம் அதிர்ஷ்டத்தை நம்பி போகல, தப்பு கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாடி இது மட்டும் கிடையாது, வேறு உழைப்புகள் இருக்குங்க. குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொத்து, அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். நல்ல மனிதர்கள் இந்த தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாள் நான் வழிபட்டு இருந்த தெய்வம் ஒன்று, ஆனால் புதுசாக எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்கு போனோம், இந்த சுவாமியை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கனவுகள்னால் நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, என பல வர்ணனின வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்கள், நிறைய விஷயங்களில் அப்பப்போ அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், அந்த காரிய வெற்றியாகும். ரொம்ப பிடித்தவ, ரொம்ப அன்பானவ ஏதாவது ஒன்று சொன்னால் அது மன கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தோட என்னடா இப்படி ஆகிட்ட வெறுத்துதோம் அப்படின்னு சொல்லுவேன், அடுத்த நாள் எல்லாமே சரியாயிடும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு, அதாவது புதிய விஷயத்தை நோக்கங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பழசையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதில் சில தடங்கல்கள் இருக்கும். சில முயற்சிகள், நல்ல பலன்களை, பரிகார காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள்ல இந்த தினத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, பெரும் முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டி போடணுன்னு ஒரு காரியத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பற்றி யோசிப்பேன். சில விஷயத்தை பற்றி ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கவனித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணு. சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல காரியத்தில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, அல்லது உங்களுடைய ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப உங்ககிட்ட பழகின்றிருக்கா, எங்கள் கூட தான் இருக்கா ஆனால் எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது, அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சார் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டே இருக்கு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா கவலைப்படாதீங்க, திருப்தி கண்டிப்பாக வரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சிக்கல்கள் யதார்த்தமாக இருக்குது, அந்த சிக்கலை தாண்டி உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமேன்னு சொல்லுவேன். கந்தனுண்டு கவலையும் இல்லை மனமே. ஆக
இந்த இறைவனை வேண்டும் போது எல்லா காரியங்களும் விட்டுருக்கு. அவர் இருக்கார், நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் நல்லா பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் பக்தியோட ஸ்ரத்தையோட இந்த காரியத்தை ஆரம்பிப்பதில் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவா, அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தேவன் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போகும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில நேரங்கள் சில யோசனைகள் அப்படியே சிந்திச்சுட்டு இருப்பில், தன்னை பற்றியும் யோசிப்பில், எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பில், அரசியல் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் ஆர்வம் இருக்குது, நீங்கள் பண்ணி பாருங்கள், புதிய தொழில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். எப்பவுமே ஒரு 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 விஷயத்தில் ஒரு தொழிலில் போகிறத விட இன்னொன்று தெரிஞ்ச தொழில் அதை பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் செயல்பட்டெல்லாம் பெரிய மாற்றம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறையா பேர் கேட்குறா சார், இந்த நட்சத்திரங்களில் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி ஏதாவது சொல்லுங்களே சார் அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய 3 நட்சத்திரம் பார்த்துக்கோங்களேன். அதாவது மருந்து வாங்கிறதுக்கு, மருந்து உண்றதுக்கு, மருந்து சம்மந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் உரிய நட்சத்திரம் என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், இது மருந்துக்குண்டான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மகா நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு, அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு, இது மூணும் பார்த்துட்டேன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். அதில் பிராதானியமான அதாவது பிரதானமான நட்சத்திரங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், ரொம்ப விசேஷம் வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தை நோக்கி இந்த மருந்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாததா, ரொம்ப முடியாததா பார்த்துட்டேன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது விரக்ஷத்து அதாவது க்ஷேத்திர விரக்ஷம்னு சொல்லுவாள். நீங்கள் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா பில்வம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும், அதுமாதிரி விநாயகர் கோயிலில் அரசம் வேப்பம் கலந்த மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மரங்களுக்கு பக்கத்தில் போய் விளக்கேற்றி வச்சு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நமக, ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நமக அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிறது, தன்வந்திரி பகவானை வேண்டிங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதை ரொம்ப உடம்பு சரியில்லாதவா, சப்போஸ் அவங்களுக்கு வர முடியாது அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அம்மா அப்பாவை பற்றி குழந்தைகள் எடுக்கக்கூடிய கேர், சரி எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நினைக்கணும், எத்தனை பேர் நினைப்பா, குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க எத்தனை பேர் நினைப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பா, இவா நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பா இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாதவாளுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவா அப்படின்னா மகம் மூல நட்சத்திரத்துலையும் பண்ணிக்கலாம். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி ஜோதிட ரகசியங்கள் நம்ம பார்த்தோம், அதாவது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிட சம்பந்தமான நட்சத்திர ரகசியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி பலன்கள் கிடச்சுன்னா அதை பதிவிடுங்க, அது பலருக்கு உபயோககரமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீகத்தால் பார்த்தா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி.